ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் அகைன். இன்னைக்கு வீடியோவில் என்னோட பேசிக் நைட் கேர் ரொட்டீன், நான் இப்போ கரண்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரொட்டீன் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் என்னென்னலாம் என் ஸ்கின்ல அப்ளை பண்ணுவேன் பிஃபோர் கோயிங் டு பெட். அதாவது பேசிக்காக சொல்லணும்னா, டே கேர் அப்படிங்கிறதும் லைக் விச் இஸ் லைக் மார்னிங் நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்றதும், நைட்ல ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் த ஸ்கின் ஹெல்த். நிறைய பேர் கான்ஸ்டன்டாக ரிப்பீட்டடாக என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, ஹவு டு யூ மெயின்டைன் யுவர் ஸ்கின், ஹவு யூ ஹாவ் தட் க்ளோ நேச்சுரலி இன் யோர் ஸ்கின், இதெல்லாம் தான். பட் ஒரு விஷயம் நான் சொல்றேன், எனக்கும் சம்டைம்ஸ் பிம்பிள்ஸ் வரும், அதோட ஸ்பாட்ஸ் நீங்க அங்கங்க பாக்கலாம். ஸோ இது வந்து என்னோட ரியல் ஸ்கின். இப்போ ஐ ஹாவ் அ பிம்பிள் ஓவர் ஹியர், விச் இஸ் லைக் திஸ் இஸ் ஆல் காமன், எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான். நம்மள பல பேர் வந்து என்ன ஃபீல் பண்றோம் அப்படின்னா, என்னமோ நமக்கு மாத்திரம் தான் பிம்பிள்ஸ் வருதோ, எல்லாரோட ஃபேஸும் நல்லா இருக்கு, நமக்கு மட்டும் தான் இப்படிலாம் இருக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறீங்க. பட் பிளீஸ் ஸ்டாப், யூனோ அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் எல்லாம் உங்க மைண்ட்ல வச்சுக்காதீங்க, பிகாஸ் தட் இஸ் ஆல் காமன். நிறைய பேர்த்துக்கு, ஐ மீன் யூ ஆர் நாட் அலோன், எவ்ரி ஒன் ஆர் ஃபேஸிங் சச் இஷ்யூஸ் ஒன் டே ஆர் தி அதர், எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்கு. இட் இஸ் ஆல் ஹார்மோன் ரிலேட்டட் அகேன். ஸோ திஸ் இஸ் த திங் நான் இதை சொல்லிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அண்ட் ஒன் மோர் திங், திஸ் இஸ் த மெயின் திங் ஐ வாண்ட் டு கன்வே, பிகாஸ் நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சம்திங் தட் ஒர்க்ஸ் ஃபார் மீ. அதே ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கும் ஒர்க் ஆகுமா அப்படின்னா ஐ வோன்ட் சே தட் இட் வில் ஒர்க், பிகாஸ் உங்களோட ஸ்கின் டைப் வேற, உங்களோட ஸ்கின்ல சில சில ப்ராடக்ட்ஸ் ஒர்க் ஆகும், சில சில ப்ராடக்ட்ஸ் ஒர்க் ஆகாது. மெயினா சொன்னோம் அப்படின்னா, யூ ஹாவ் டு சூஸ் ப்ராடக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கின் டைப், அப்பதான் வந்து உங்களுக்கு அதுல ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ நான் வந்து என்னோட ஸ்கின் டைப் என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். என்னோட நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன், பட் ஸ்டில் அகேன் ஐம் ரிப்பீட்டிங், மை ஸ்கின் டைப் இஸ் காம்பினேஷன், விச் இஸ் லைக் இந்த டி ஜோன்ல ஆயில் செக்ரீட் ஆகும். இட் இஸ் நாட் ஆல் த டைம். இஃப் இட் இஸ் சம்மர் ஐ வில் டெஃபினெட்லி ஹாவ் ஆயில் இன் மை டி ஜோன் அண்ட் ஆல்சோ சம்வேர் அரௌண்ட் மை நோஸ், இங்கெல்லாம் கூட இருக்கும். பட் அதர் பார்ட்ஸ் வந்து சம்மர்ல நார்மலா இருக்கும். இஃப் இட் இஸ் வின்டர், மை ஸ்கின் வில் பி டூ ட்ரை ஓவர் ஹியர் அண்ட் சம்டைம்ஸ் இங்கே கூட கொஞ்சம் ஃபிளேக்கி ஆகும். அந்த மாதிரி காம்பினேஷன் ஸ்கின் என்னோடது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் சூப்பர் சூப்பர் சென்சிட்டிவ். ஸோ வென் இட் கம்ஸ் டு ப்ராடக்ட்ஸ் ஐ பி ஆல்வேஸ் யூனோ லைக் இதை நமக்கு ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் நான் வந்து சூஸ் பண்ணேன், பிகாஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் யூ ஆர் சூசிங் அண்ட் கிவிங் இன் டு யுவர் ஸ்கின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் யுவர் ஸ்கின் ஹெல்த். ஓகே, ஸோ ஃபார் நவ் நான் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் என்னோட நைட் கேர் ரொட்டீனில் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ யூஸ் த Innisfree Jeju Volcanic Pore Cleansing Foam. So in the cleansing foam vandha it actually exfoliates your skin a little bit, like nammaloada skin oda pores ku la irukra impurities idellame kuda konjam mild ah exfoliate pandrathukku vandha romba nalla irukum. So in the cleanser use panni da I've just washed my face and come back. So next na enna panna pora appadina, the first step in my skincare routine, I'm just gonna tone my skin. For that I'm using the Vilva Rose Water Facial Toner. So idha vandha oru 10 cm ஆகவே வச்சு நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து இப்போ ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணி ஒரு 2 minutes கேப் கொடுத்துருக்கேன், ஸோ தட் அது நம்மளோட ஸ்கின்ல அப்சர்வ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அங்கே வந்து பிகின் வித் சீரம்ஸ். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் தட் ஆர் வெரி லைட்டர் அண்ட் கன்சிஸ்டன்சி, அதில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் திக்கர் கான்சென்ட்ரேஷன் இருக்கிற வரைக்கும், லைக் கன்சிஸ்டன்சி இருக்கிற வரைக்கும் நம்ம ஸ்கின் கேர் வந்து லைக் அந்த ஆர்டர்ல தான் நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணணும், பிகாஸ் சீரம்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்டே அப்ளை பண்ணோம் அப்படின்னா தான் ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகும். ஃபார் தட் ஐ எம் பிகினிங் வித் மை ஸ்கின் சிரம். ஸோ இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போறது எம்கஃபென் கிரீன் டீ ஃபேஸ் சிரம். ஸோ இந்த சிரம் வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் எடுக்க போறேன், ஜஸ்ட் இந்த எம்கஃபென் கிரீன் டீ ஃபேஸ் சீரம் வந்து நான் என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இது கொஞ்சம் நம்மளோட ஸ்கின்ல அப்சர்வ் ஆகணும் இல்லையா, அதுக்காக ஐம் கோனா யூஸ் அ ஜேட் ரோலர். இந்த ஜேட் ரோலர் யூஸ் பண்ணி ஐம் ஜஸ்ட் லிஃப்டிங் மை ஸ்கின் அப்.
So green tea face serum vandu enoda face fulla apply panni jade roller vechu complete massage panni and the product ellame vandu en skin la absorb aagiyaachu. So next step enna appdin paathinaa, it is so much important to provide some vitamin C every day to your skin. Like internal avum nama vandu vitamin C eduthukiradhu romba romba nalladhu and also external avum vitamin C concentration vandu nammaloada skin la kudukiradhu romba romba nalladhu. So I'm going to be using a 20% vitamin C concentration like vitamin C serum from Wav Skin Science. So in the serum vandu na enoda skin la next apply panna poren. For that I'm going to take a little bit of the product. So this is a fresh bottle I'm opening. Actually romba kammiya irundhale podum, just 2 pumps. Actually one thing I wanted to convey, na already use panna the mcafein green tea serum la vandu vitamin C irukku, but still you need to provide an extra vitamin C so that ungaloda skin la vandu and the glow karikum and the faster da vandu nammaloda cell regeneration nadakkum andha maadhiri vishayangalukkaga mattume na vandu thaniya inda vitamin C face serum 20% concentrated vitamin C face serum vandu na use panna. So it's very important to use products accordingly because adadoda purpose and then the products da panna mudiyum. So adukaga vandu idha நாம யூஸ் பண்ணியானோம். And one more thing, நான் இதுவரைக்கும் யூஸ் பண்ண சீரம்ஸ் மட்டும் நான் சொல்றேன். You can use it like rose water யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் for all skin type. And in the serum no like mcafein green tea face serum வந்து எந்த skin type இருக்கறவங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். And in the vitamin C யும் வந்து Wav Science India ஓடது. So இந்த ப்ராடக்ட் வந்து all skin type குமே வந்து சூட் ஆகும். ஏனா இந்த ப்ராடக்ட்லயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க இட் இஸ் சூட்டபிள் for all skin type னு. So I don't know whether you can see here. So it is mentioned over here for all skin type அப்படிங்கிறது. So next na enna panna poren appadina, I'm gonna go in with another serum. So in ipo na I'm just going overboard with serum appadina sonna because serums apply panumbodhu I see visible difference in only like 2 to 3 days apply pannadukaprame vandu na nariya differences paakren enoda skin la. That is the main reason I'm emphasizing on serums especially. Serums vandu innor main vishayam enna pannum nama skin la appadina, it actually gets absorbed quickly and also unga skin la vandu andha dullness and anything like of itching sense in the madri edavadhu problem irukirathu and also ungalku breakouts irukku pores irukku indha madri nariya issues irukra eduva irundhalume vandu serums regular ah use pannumbodhu ungaloda skin vandu seekrama vandu enna solradhu adoda regeneration romba fast ah irukum seekrama andha cells ellame vandu regenerate aagum adellame vandu serums regular ah use pannumbodhu ungalku nadakkakoodiya oru vishayam. So next na enna use panna poren appadina, it's going to be the mcafein coffee face serum. காஃபி எனக்கு பேசிக்காக பிடிக்கும், அந்த ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் அந்த அரோமாவோடையே தூங்க போகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த சீரம் நான் யூஸ் பண்ணுறேன். பட் இது யூஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு விஷயம் என்ன பார்த்தேன் என்னோட ஸ்கின்ல அப்படின்னா, நிறைய வந்து அந்த சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஈவன் எனக்குமே வந்து அந்த டல்னஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஐ வில் பி லைக் ஓ மை காட் என்னோட ஸ்கின் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ற அந்த ஃபீல் எனக்கு வந்துடும். ஆல்சோ ஐ வில் பி அப்செட் ஃபார் 1 or 2 days அந்த மாதிரியெல்லாம் இருப்பேன். அதனாலயும் என்னவோ வந்து நான் அதிகமாக என்னோட ஸ்கின் வந்து நான் கேர் எடுத்துப்பேன். ஸோ ரெகுலராக ஈவன் எனக்கு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இல்லாதப்ப கூட நான் மாய்ஸ்சரைசர்ஸ் மட்டுமே வச்சு வாழ்ந்தேன் ஒரு 2 to 3 months. அண்ட் இப்போ ஐ ஹாவ் தீஸ் ப்ராடக்ட்ஸ் ஸோ தட் ஐம் யூஸிங். ஸோ இந்த சீரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த க்ளோ அண்ட் என்னோட ஸ்கின் ரொம்ப க்ளோ ஆகுது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த இன்ஸ்டன்ட் க்ளோ அண்ட் ஷைன் என்னோட ஸ்கின்ல வந்து எப்போவுமே கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ஐம் யூஸிங் திஸ் காஃபி ஃபேஸ் சீரம். ஸோ இந்த சிரமம் அதே மாதிரி தான், நான் ரொம்ப லிமிட்டடாக எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி லெஸ் இஸ் மோர், நீங்கள் கொஞ்சமாக எடுத்தீங்கனாலே போதும். அகெயின் ஐம் கோன் கோ இன் வித் திஸ் ஜேட் ரோலர். இது வந்து நான் ஆக்சுவலி ஃப்ரிட்ஜில் ஒரு 20 minutes அந்த மாதிரி வச்சு எடுத்துட்டு வந்தேன். ஸோ தட் அந்த கூல் சென்சேஷனோடையே நம்மளோட ஸ்கின்ல ஒரு மசாஜ் இருக்கும் அதுக்காக.
Alright, so I have completely, you know, like என்னோட serums எல்லாமே வந்து one by one apply பண்ணிட்டேன் and also jade roller வச்சு நல்லா மசாஜும் பண்ணிட்டேன். So finally I'm gonna go on and apply some moisturizer. So இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போற moisturizer is Vilva ஓட aloe vera gel, organic cold pressed aloe vera gel. So this is how it looks. I'm gonna take a little bit. This aloe vera gel, if you don't have any eye serum, அந்த மாதிரி எதுவும் இல்ல, eyes க்கு தனியா ஒரு like serum or cream இந்த மாதிரி எதுவும் இல்ல அப்படினா, instead of your eye cream or eye serum, you can use this aloe vera gel. ரொம்ப சூதிங்கா இருக்கும், கண்ணுக்கும் ரொம்ப ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். Just go around a few times and you feel relaxed. அப்படியே போய் தூங்கினோம்னா செம்மையா தூக்கம் வரும். ஆல்ரைட், நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட ஜேட் ரோலர் எடுத்துக்கிறேன். அதோட இந்த ஸ்மாலர் எண்ட் இருக்குல்ல, இதுல வந்து கண்ணு கீழே மசாஜ் பண்ண போறேன். Turn around and massage once so that moisturizer நல்லா அப்சர்வ் ஆயிடும். So the entire face is done with the serum and stuffs. Next na vandu enna panna poren appadina nama face ku moisturizer apply pannidom, but it is very very important to apply some moisturizer on your lips. So lips ayum hydrate panna vendiyathu romba romba important. For that I'm going to be using Vilva grapefruit lip balm. Actually ipo recent ah konja naala indha lip balm vandu enoda romba favorite lip balm ah irukku, because I love that citrus fragrance in it. And also இது ரொம்ப ஹைட்ரேட்டடா வச்சுக்குது லிப்ஸ். அண்ட் த்ரோ த டே எனக்கு எப்பப்பெல்லாம் ஹைட்ரேஷன் தேவைன்னு நினைக்கிறேனோ அப்ப எல்லாமே வந்து நான் இந்த லிப் பாம் தான் யூஸ் பண்றேன். Some of you asked about like உங்களுக்கு வந்து ட்ரையா வந்து ஒரு மாதிரி ஃபிளேக்கியா இருக்கு லிப்ஸ் அப்படின்னு சொல்லி சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு ஐ ஹாவ் ரெக்கமெண்டேஷன். நான் யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆன ஒரு விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இட்ஸ் நத்திங் பட் த Vilva லிப் ஸ்க்ரப். இது வந்து ரொம்ப பேசிக்கா ஆமண்ட் பட்டர் அண்ட் சுகர் வச்சுதான் தே ஹவ் மேட் இட். அண்ட் இட் இஸ் ரியலி ரியலி ஆசம் அண்ட் இட் ஒர்க்ஸ் அமேசிங். ஸோ நம்ம லிப்ஸ்ல இருக்கக்கூடிய செல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப ஃபாஸ்டா குவிக்கா ரீஜெனரேட் ஆகும். பட் அட் த சேம் டைம் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு எக்ஸ்போலியேட் இட் பீரியாடிக்கலி. ஸோ அதுக்காக ஐ ஹாவ் திஸ் ரெக்கமெண்டேஷன் ஃபார் யூ. இஃப் யூ வாண்ட் இட் லைக் யூ கேன் ட்ரை இட். நான் இந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருக்கேன். ஸோ தட் யூ கேன் கோ தேர் அண்ட் செக் இட். அண்ட் திஸ் லிப் பாம், திஸ் இஸ் ஆல்சோ லைக் இந்த ரெண்டுமே வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் மை மோஸ்ட் மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட் ஃப்ரம் Vilva. ஸோ நெக்ஸ்ட் தான் வந்து என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் பார்ட். ஆக்சுவலி வந்து இப்போ எனக்கு ஏதோ ஒரு மேக்கப் போட்ட ஒரு ஃபீலிங் இருக்கு ஆக்சுவலாக உண்மையாக சொன்னோன்னா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா மஸ்காரா போட போறோம். ஸோ மஸ்காரா அண்ட் ஐப்ரோஸ் இது ரெண்டுமே வந்து நம்ம பண்ண போறோம். ஐ வாண்டரிங் லைக் நான் என்ன மேக்கப் பண்றேனா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இட்ஸ் நத்திங் லைக் நத்திங் ஃபேன்சி. நம்மளோட ட்ரெடிஷன் காலம் காலமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சின்ன வயசுல குழந்தைங்களுக்கெல்லாம் கண்ணு நல்லா இருக்கணும், லைக் அவங்களுக்கு கண்ணு தெளிவா தெரியணும், அண்ட் அவங்களோட ஐப்ரோஸ் நல்லா வளரணும், லேஷஸ் நல்லா வளரணுங்கிறக்காக பாட்டிங்கெல்லாம் கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டு காலையில வெயில் எல்லாம் காட்டுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா நிறைய வைட்டமின் டி நம்ம உடம்புக்கு கிடைக்கும். அதே சமயத்துல வந்து இந்த லேஷஸ் ஐப்ரோஸ் இதெல்லாமே வந்து நல்லா எடுத்து எடுத்து விடுவாங்க அழகா வளரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதே டெக்னிக் தான் நானும் இப்போ ஃபாலோ பண்றேன். இது வந்து நான் கொஞ்ச நாளா ஃபாலோ பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு லேஷஸ் எல்லாம் நல்லா க்ரோ ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது நான் வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன். தென் ஐ ஸ்டாப் ஆஃப்டர் ஆயில், பிகாஸ் இந்த விளக்கெண்ணெய் போட்டக்கப்புறம் நம்ம கண் ஒரு மாதிரி லைக் லைட்டாக ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும். ஸோ அப்போ நம்மளால வந்து மொபைல்லாம் பார்க்க முடியாது, உடனே தூங்க போகணும். ஸோ அதுக்காக நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணுவேன் சம் டேஸ் லைக் வென் ஐ ஹாவ் சம் ஒர்க் அப்படிங்கும்போது. அதர்வைஸ் ஐ அப்ளை திஸ் அண்ட் கோ டு ஸ்லீப். ஸோ நவ் ஐம் கோனா ஸ்லீப். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு குட்டி கண்டெய்னரில். என் அம்மா கொஞ்சமாக விளக்கெண்ணெய் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா யூஸ் அ வாண்ட் லைக் திஸ் மஸ்காரா வாண்ட் மாதிரி லைட்டாக இதில் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு ஆயில் ரொம்ப வந்து ஃப்ளோ ஆகக்கூடாது, ஜஸ்ட் கொஞ்சமாக டிப் பண்ணிவிட்டு ஸோ இந்த கார்னரில் ஃபுல்லாக அதில் ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் இதில் ஆல்ரெடி ஸ்டிக்காக இருக்கிற ஆயில் மட்டும் உங்களுக்கு போதும்.
கண்ணுக்குள்ள குத்திட்டேன். இது அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம். எனிஹோ, லைக் இது வந்து நம்ம லாஸ்ட் ப்ராசஸாக பண்ணுறதுனால நோ ப்ராப்ளம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஆயில் எடுத்துக்கிட்டு ஐப்ரோஸ் நம்ம வந்து கரெக்ட் பண்ண போகிறோம். பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், உங்களோட ஐப்ரோஸோட ஹெல்த்தும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொஞ்ச நாள் நமக்கு ஏஜ் ஆக ஆக ஹேர் ஃபால் இருக்கிற மாதிரி ஐப்ரோஸில் இருக்கிற ஹேர் அண்ட் லேஷஸில் இருக்கிற ஹேர் கூட ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் இட் வில் ஃபால் ஆஃப் ஆக்சுவலி, தட் இஸ் ட்ரூ. ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக இந்த மாதிரி விளக்குனா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லேஷஸ் அண்ட் ஐப்ரோஸ் இதெல்லாமே வந்து திக்காக கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி இருக்கும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹைட்ரேட் யுவர் பாடி அண்ட் ஆர்ம்ஸ் ஆஸ் வெல். ஸோ நான் வந்து இந்த வாஸ்லினோட காமிங் லாவெண்டர் லோஷன் எடுத்துக்கிறேன். ஸோ பாடி லோஷன் இது நான் எதுக்காக இதை எடுக்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்மெல், இந்த ஃப்ராக்ரன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜஸ்ட் இப்போது நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிட்டு போய் தூங்கினா எனக்கு ஒரு மாதிரி வாசனையாக நல்லா தூக்கம் வரும். அந்த ரீசன்னால் மட்டும் நான் இதை அப்ளை பண்ணுறேன். ஸோ என்னோட ஆர்ம்ஸ்க்கு வந்து பாடி பட்டர் அப்ளை பண்ணியாச்சு. கொஞ்சம் ஓவராக போகிறாள் இவ அப்படின்னு சொல்லி யாரும் நினச்சிடாதீங்க, பட் என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. பிகாஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ ரீசெண்டாக வாங்கினேன்னா, ஸோ தட் ஐ ஹவ் சேஞ்ச் மை ஸ்கின் கேர் ருட்டீன். நவ் கடைசியாக என்னோட லைக் ஹேண்ட்ஸ் ஐ மீன் ஃபிங்கர்ஸ்க்கு வந்து இந்த க்ரீம் நான் அப்ளை பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு வீடியோவில் இது வந்து எனக்கு ஃப்ரீ கிஃப்டாக தான் வந்தது வேணை ஆர்டர் எம்கஃபென் ப்ராடக்ட். ஸோ ரெண்டு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. ஸோ தட் ஐம் யூஸிங். நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது, நார்மலாக உங்களோட பாடி லோஷனே வந்து நீங்கள் கைக்கும் யூஸ் பண்ணலாம். பட் இட் இஸ் லைக் இட் ஸ்மெல்ஸ் அமேசிங். அந்த ரீசன்னால் மட்டுமே நான் இதை வந்து என்னோட கைக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல். இதுக்கு மேலே வந்து நான் ப்ராடக்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணி உங்களை வந்து டென்ஷன் பண்ண விரும்பல. பிகாஸ் நான் யூஸ் பண்ண இது எல்லாமே இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது. பட் நான் யூஸ் பண்ணுறேன் பிகாஸ் எனக்கு என்னோட ஸ்கின் நல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் நார்மலாக நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு லைக் ஹவுஸ் ஒய்ஃப் இல்லைனா வந்து ஒரு ஆஃபீஸ் போகிற லைக் ஒர்க்கிங் உமன் அப்படி இருந்தீங்க அப்படின்னா பேசிக்காக ஒரு ஸ்கின் சீரம் அப்படிங்கிறது நான் சொன்னது தான், லைக் ஒரு பேசிக் ஸ்கின் சீரம் அண்ட் இட் ஷுட் பி லைக் வித் வைட்டமின் சி. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு தேவையான இந்த ஹைலூரானிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்களே, நம்மளோட செல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கும் ரெஜுவனேட் பண்ணுறதுக்கும் அண்ட் ஆல்சோ எவ்ரி ஒன் ஆஃப் சாரி ஏஜிங் நம்மளோட ஏஜிங் வந்து வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கும் அந்த கொலாஜன் செக்ரேஷன் கொலாஜன் பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இதெல்லாமே வந்து சிரம்ஸில் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் யூ சூஸ் சிரம்ஸ் அண்ட் யூஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது தான். பேசிக்காக எந்த மாய்ஸ்சரைசர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதெல்லாமே வந்து இந்த லிப் பாம் அண்ட் நான் யூஸ் பண்ண இந்த விளக்கு என்ன இதெல்லாம் வந்து ஈஸியாக எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது தான். ஸோ இதெல்லாமே பேசிக்காக நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் பாடி லோஷன் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதே வந்து உங்கள் பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம், நோ ப்ராப்ளம். உங்கள் கைக்கும் அதே அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஓசியில் ஏதாவது க்ரீம் ஃப்ரீயாக கிடச்சிது அப்படின்னா அது கூட நீங்கள் வந்து உங்கள் கைக்கு அப்ளை பண்ணலாம். இட்ஸ் லைக் ஜோக்ஸ் அபார்ட். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ் அண்ட் இட்ஸ் ஆல் பர்ஃபெக்ட்லி டன் நவ். ஸோ பாடி இஸ் ஹைட்ரேட்டட், ஸ்கின் இஸ் ஹைட்ரேட்டட், எவ்ரி பார்ட் ஆஃப் மை பாடி இஸ் ஹைட்ரேட்டட் ஆஸ் வெல். நான் வந்து நிறைய தண்ணி கூட குடித்தேன் இன்னைக்கு. ஸோ எகைன் தூங்குறக்கு முன்னாடியும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு தூங்கணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இவ்வளோ விஷயம் பண்ணும்போது நம்ம நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ்வளோ ஸ்கின் கேர் இதெல்லாமே அப்ளை பண்ணிட்டு நம்ம எல்லாரும் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் தெம் பண்ணுற ஒரு சில மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் பெட்டில் படுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறது, தட் இஸ் வெரி வெரி ராங். பிகாஸ் நீங்கள் அதுக்கப்புறமா கூட அந்த ரேடியேஷன் எல்லாமே வந்து உங்கள் ஸ்கின்ல பாஸ் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா நீங்கள் போடுற ஸ்கின் கேருக்கு ஒரு யூஸே கிடையாது. இஃப் யூ ஆர் ஒன் யூஸ் மொபைல் டோன்ட் லைக் அப்ளை ஆல் யோர் ஸ்கின் கேர். எல்லாத்துக்கும் வந்து ஒரு டைம் இருக்குது. ஸோ தட் வென் யூ அப்ளை யுவர் ஸ்கின் கேர் ஜஸ்ட் லீவ் த்ரோ யுவர் ஃபோன் அவே அண்ட் தென் யூ ஜஸ்ட் கோ டு யுவர் பெட் ஹேவ் அ குட் பியூட்டி ஸ்லீப். தூங்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாளைக்கு 7-8 மணி நேரமாவது நம்ம தூங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் உங்களோட ஸ்கின் நல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே தான் ரகசியம் என்னோட ஸ்கின் நல்லா இருக்கிறதுக்கு. ஸோ யா, ஐ ஆல்வேஸ் ஹாவ் அ வெரி குட் ஸ்லீப். நான் வந்து ஒரு 7-8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்குவேன். அண்ட் ஆல்சோ ஐ நாட் ஓவர் ஸ்லீப். என்னால் ரொம்ப நேரமும் தூங்க முடியாது. கரெக்டாக என்னோட பாடி கிளாக்கே வந்து என்னை வந்து எழுப்பி விட்டுரும் ஒரு 7 மணி நேரம் 7.5 மணி நேரத்தில். ஸோ தட் இஸ் மை மேக்ஸிமம் ஸ்லீப் டைம். அண்ட் யா, தட்ஸ் இட். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இஃப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல், ப்ளீஸ் கிவ் திஸ் வீடியோ தம்ஸ் அப் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணணும் இந்த வீடியோ ரிலேட்டடாக இல்லை என்ன வந்து திட்டணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் டெஃபினெட்லி அட்ரஸ் ஆல் யோர் கமெண்ட்ஸ். அண்ட் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். And if you have not subscribed to my channel, please go ahead and subscribe and help me grow, because
I'm actually expecting to go to 100k soon so that I can get my silver play button. Just searching answer. So yeah, that's it. Again, I'll meet you guys in another wonderful video. Until then, it's me, Janvi, signing off. Take care and bye-bye.